guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்மளோட ஈவிடெக் நியூஸ் எபிசோட் வந்து 41 எபிசோட் வந்து பார்க்க போறோம். எஸ் இன்னைக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் இருக்கு. சோ, நேத்து மாதிரி கொஞ்சம் ஒரு முக்கியமான வீடியோ இல்ல. சோ, இந்த வீடியோ கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஏன்னா அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்லாம் இருக்கு. சோ, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் என்ன நியூஸ் அப்படின்றது தெரியும். சோ, அதுக்காக சொல்ல வரேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, சோ, இப்போ வந்து மகேந்திரா வந்து ரீசெண்டா XUV 700 லான்ச் பண்ணிதாங்க இல்லையா. சோ, இந்த XUV 700 வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். சோ, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. சோ, அது மாதிரி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். சோ, எனக்கு வந்துட்டு XUV 700 வாங்கணும் ப்ரோ. பட் ஆனா புக்கிங்ஸ் வந்து எப்போ ஓப்பன் இந்த மாதிரிலாம் தெரியல ப்ரோ. எனக்கு அதை பற்றிலாம் சொல்லுங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த நியூஸ். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகேந்திரா XUV 700 பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகுதாமா. ஸோ சூப்பரான விஷயம். ஸோ அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து யாராவது மகேந்திரா XUV 700 எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு போய் புக் பண்ணிக்கலாமா. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஷோரூம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஷோரூமில் போய்ட்டு புக் பண்ணிக்கோங்க. மகேந்திரா XUV 700 நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ அதிலே எக்ஸ்பெஷலாக அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கார் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மகேந்திரா XUV 700 பற்றி நான் ஒரு ஓரவியோ மாதிரி சொல்லிடுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு டீசல் இன்ஜினும் இருக்குது, பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 12 லிட்டர் மைலேஜ் வந்து தரப்போகுது. ஸோ XUV 700 வந்து பார்த்திங்கன்னா 7 சீட் இருக்கும், 5 சீட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 7 சீட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுன்றதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு வந்து 12 கிலோமீட்டர் வந்து தருமாமா. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதோட ஆண்டர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சரூபாலேருந்து 19 லட்சரூபாய்க்குள்ளே வருது. எந்த வேரியன்ட் வேணும், எந்த மாடல் வேணுன்றது நீங்கள் அங்கே போனீங்க அப்படினாலே, ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாடல் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ். மறந்துடாதீங்க, அக்டோபர் 7ஆம் தேதி போயிட்டு ஆக்டிவாக இருங்க, அப்போ தான் போய்ட்டு வாங்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க ரெண்டாவது நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நார்வேல காஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆயிருந்த ஒரு நாடு வந்து எதுனா நார்வேன்றது சொல்லலாம். டெஸ்லா காஸ் எங்கே அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு, 3564 டெஸ்லா மாடல் ஒய் கார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்காமா. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா ஒரு ஒரு நார்வேன்ற ஒரு நாட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரே மாதத்தில் வந்து 3564 கார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா டெஸ்லா கார்ஸோட சேல்ஸ் வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டெஸ்லா காஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்லா மாடல் 3 வந்து பார்த்திங்கன்னா 2168 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. ஒரு சூப்பரான விஷயம் இதான் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நியூஸ். அடுத்து நம்ம பார்க்க போற மூணாவது நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அவங்களுக்கு தான் இந்த நியூஸ். 12 மினி வாங்கணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 13 ப்ரோ மேக்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து 12 மினியே வந்து எனக்கு இனஃப் ப்ரோ, அது வந்து எனக்கு போதும். ஸோ அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து 12 மினி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பிளோட ஏர்பட்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து தரப்போகிறாங்களாமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து இந்த ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது, ஸோ நீங்கள் வந்து ஆப்பிள் ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதில் போயிட்டு நீங்கள் 12 மினி 12 எது வாங்கினாலும் சரி உங்களுக்கு கூட ஏர்பட்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து வரப்போகுது. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். யாராவது இப்போ ரீசெண்டாக ஆப்பிள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இப்போ வாங்காதீங்க. ஸோ அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் வாங்குங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் தான் அந்த ஆஃபர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பயன்படுத்திங்க, ஆப்பிளோட ஏர்பட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மூணு நியூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற நாலாவது நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோர்டு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்றது ஒரு சேடான விஷயம் தான். பட் ஆனால் ஃபோர்டு வந்து இப்போ வேறு லெவல் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 11.4 பில்லியன் டாலர்ஸ் வந்து எலக்ட்ரிக் காருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஒரு சூப்பரான விஷயம். ஃபோர்டில் எனக்கு தெரிஞ்சு இன்னமேட்டு வந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக் காராக வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா 11.4 பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன், ஃபோர்டோட மஸ்டாங் மெக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூஸ் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆயிருக்குண்டு. ஸோ அதை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சூப்பராக கொண்டாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபோர்டு மஸ்டாங்கில் மட்டும் இல்லை, நிறைய வேரியன்ஸுக்கு இந்தியாவிலேயும் நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த வேரியன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபோர்டு லவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ 11.4 பில்லியன் டாலர்ஸுங்கிறது சூப்பரான விஷயம் தானே, ஃபோர்டு மாதிரியே எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நாலாவது நியூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரீன் மும்பை டிரைவ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ரேலி. ஸோ இந்த எலக்ட்ரிக் ரேலி, ஸோ அதாவது எலக்ட்ரிக் ரேலினா என்னன்றது புரியலன்றவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரே பைக் வந்து ஒரு 10 பேர் வச்சுருந்தா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போவாங்கல்ல, ஸோ அதான் வந்து ரேலிங்க. ஸோ இந்த ரேலி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவில், ஸோ அது மும்பையில் இந்த ரேலியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மும்பை டிரைவ். ஸோ இந்த ரேலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ யார் எலக்ட்ரிக் கார் வச்சிருந்தாலும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கலாமா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து அந்த எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் ரேலி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எவல்யூஷனுக்காக வந்து பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து எலக்ட்ரிக் மாறுங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்ல வராங்க. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான விஷயம் தான், ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தானே. ஸோ எலக்ட்ரிக் கார்ஸுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அஞ்சா நியூஸ். அவ்வளோ கைஸ் இன்றைக்கி நெட்டிக் நியூஸ் நியூஸ் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு விட இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நியூஸாக இருந்துச்சு. ஸோ யூஸ்ஃபுல்லான நியூஸாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட அச்சமி வீக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்க. அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அதுக்காக சொல்ல வரேன், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.